நமக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்காம வேற விதமான கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா சில பிரச்சனைகள் சீக்கிரமாவே முடிஞ்சிடும். அப்படி ஒரு பொண்ணு அவளோட பிரச்சனையை எவ்வளவு அழகா முடிச்சா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கதையில பார்க்க போறோம். இன்னைக்கு ஸ்டோரி டைம்ல நம்ம பார்க்க போற கதையோட பேரு இரண்டு கூழாங்கற்கள். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஊர்ல வியாபாரி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு பெரிய தொகையை கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அந்த வியாபாரிக்கு அழகான ஒரு பொண்ணு இருந்தா. இதை மனசுல வச்சுக்கிட்டு அவருக்கு பெரிய தொகையை கடனா கொடுத்த ஒரு வயசானவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு. அதுக்காக அந்த வியாபாரி கிட்ட போய், உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தனா உன்னோட கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு பேரம் பேசினார். இதை கேட்ட உடனே வியாபாரியும் அவரோட மகளும் ரொம்பவே பயந்துட்டாங்க. அவங்க பயந்ததை பார்த்து பணம் கடன் கொடுத்தவர் ஒரு நிபந்தனை ஒன்று போட்டார். அது என்னன்னா, அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல நிறைய கூழாங்கற்கள் இருந்தது. அதிலிருந்து அவர் ஒரு வெள்ளைக்கல்லையும் ஒரு கருப்பு கல்லையும் கைக்குள்ளே வச்சு மறைச்சி வச்சுப்பார். வியாபாரியோட பொண்ணு வெள்ளை கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்திருந்தா கடன் தள்ளுபடி ஆகிடும், அவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். அது இல்லாமல் கருப்பு கூழாங்கல்ல தேர்ந்தெடுத்திருந்தா அவரை கல்யாணமும் பண்ணிக்கணும், கடனும் தள்ளுபடி ஆகிடும். இந்த நிபந்தனைக்கு வியாபாரியும் அவரோட பொண்ணும் ஒத்துக்கிட்டாங்க. உடனே கடன் கொடுத்தவர் கீழிருந்து ரெண்டு கருப்பு கல்லை வேகமாக எடுத்து கைக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு. இதை யாருமே பார்க்கலன்னு நினச்சவர் அந்த பொண்ணு கவனிச்சதை பார்க்கலை. அந்த பொண்ணுக்கு இப்போ மூணு வழி தான் இருந்தது. ஒன்று, ரெண்டுமே கருப்பு கல் அப்படின்றது அவங்க அப்பா கிட்ட சொல்கிறது. அப்படி சொன்னால் அந்த கடன் கொடுத்தவர் பெரிய பிரச்சனை பண்ணுவார். ரெண்டாவது, அந்த கருப்பு கல்லையே எடுத்துட்டு அவளோட வாழ்க்கையை தியாகம் செய்யறது. மூணாவது, எந்த கல்லையும் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்க அப்பா இன்னும் பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பார். ஆனால் அந்த பொண்ணு நாலாவதாக ஒரு யோசனை யோசிச்சு கல்லை அவர் கையிலேருந்து வாங்கும் போது தவறி கீழே விழுந்துட்டதா சொல்லிட்டு, கடன் கொடுத்தவரோட கையில் இருக்கிற கல்லோட நிறத்தை பார்த்தா போதும், அவள் என்ன நிறத்தில் கல் எடுத்தா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும்னு சொன்னான். காசு கடன் கொடுத்தவரும் வேறு வழியே இல்லாமல் அவரோட கையில் இருந்த கருப்பு கூழாங்களை காட்டிட்டு கடனையும் தள்ளுபடி பண்ணிட்டு அந்த பொண்ணையும் விட்டுட்டாரு. சில சமயங்களில் வாழ்க்கையில் உங்களுக்கு கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தேவைப்பட்டாலும் சில சூழ்நிலைகளை ஆக்கப்பூர்வமான சிந்தனையால் மாற்றி அமைக்க முடியும். இன்னொரு குட்டி கதையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.